ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபைனட் சொல்யூஷன்ஸ். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்வி பவிலியன் கேமிங் லேப்டாப்போட அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் தி கண்டினியூஸ் அப்டேட் அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. வாங்க இந்த லேப்டாப் திறந்து இந்த லேப்டாப்பில் என்ன மாதிரி நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் ரெக்யூர்மெண்ட்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பவிலியன் கேமிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா மாடல் இருக்குது. இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற மாடல் ஹச்பி பவிலியன் 15DK1058TX அப்படின்ற மாடல் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஐஃபை 10th ஜென்ரேஷன், 8GB ரேம் வித் 512GB SSD ப்ளஸ் 32GB ஆப்டேன் மெமரியோட வந்து உங்களுக்கு வரும். என்விடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB 1650TIயோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து வைஃபை 6 வரும், ப்ளூடூத் வித் விண்டோஸ் 10 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 11 அப்கிரேடுக்கான பாசிபிலிட்டி இதில் இருக்குது. இதோட MRP பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 81,000 சம்திங் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ஷோரூம் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 72 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷோரூம் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. இது வந்து 1 இயர் வாரண்டியோடு அவைலபிளாக கிடைக்கும். இது ப்ளஸ் 2 இயர்ஸ் கேர் பேக் வந்து நீங்கள் வந்து அப்கிரேடேஷன் பண்ணி வாங்குறது நல்லது. வாங்க அடுத்து நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி இந்த லேப்டாப் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரத்தில் பூட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்போட டிசைன் எப்படி இருக்குது, இதில் நமக்கு போர்ட்ஸ் என்னென்ன போர்ட்ஸ்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லேப்டாப்போட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கர்வ்டு ஷேப் ஸ்க்ரீனோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹீட் வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் எதுவும் கொடுக்கல, பட் வந்து பேக் சைடில் ஹீட்டோட இன்புட்டை கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பவரின் ஜாக்கு, 2 USB 3.0, இன்னொரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு உங்களுக்கு வந்து ஒரு HDMI கொடுத்துருக்காங்க, இன்னொரு USB 3.0 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள் லேன் கொடுத்துருக்காங்க, எதுக்காகனா சைஸ் ஆஃப் தி லேப்டாப் இன்னும் கம்மி பண்ணுறதுக்காக. கார்ட் ரீடர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு USB-C type வந்து அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த USB-C type வந்து பார்த்தீங்கன்னா இது USB-C type, இது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்பிளே நீங்கள் எடுக்கணும்னால் நீங்கள் தாராளமாக அடிஷ்னல் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கர்வ்டு ஸ்க்ரீன் மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எஜ் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் வொல்யூஷன் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு டைமண்ட் கட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3D ஸ்பீக்கர் கட் ஃபீல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 கீபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு மாடலில் ஒயிட் கலர் கீபோர்டு வரும், இந்த கீபோர்டு இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 11 கீபோர்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. வாங்க இதுக்கு அடுத்து ஃபர்தராக லேப்டாப் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆன் பண்ணுறேன், பூட்டிங் டைம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஸோ பூட்டிங் டைமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு கர்வ்டு ஸ்க்ரீனாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த ஓரியன்டேஷன்லேருந்து பார்த்தா தான் அந்த கர்வேச்சர் உங்களுக்கு தெரியும். ஸோ கர்வ்டு ஸ்க்ரீன் எதுக்காகனா வந்து ஒரு நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D விஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேமில் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கிளியராக பார்க்கலாம். இதுதான் கர்வ்டு ஸ்க்ரீனோட பெனிஃபிட்ஸு. ஸோ மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் தான் உங்களுக்கு கர்வ்டு ஸ்க்ரீன் மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன், இதுவுமே ஃபுல் கர்வ்டு கிடையாது பட் லைட் கர்வ்டோடு வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் அப்கிரேடேஷன் பாசிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8GB ரேம் 512GB ஸ்டோரேஜோடு இருக்குது. இது நீங்கள் அப் டு 32GB ரேம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம், ப்ளஸ்ஸு SSD வந்து அப் டு 2TB வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ராசஸரையும் கிராஃபிக்ஸ் கார்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே உங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ இதோட மவுஸ் பேட் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்குது, கீஸ்லாம் வந்து நல்லாவே சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. பட் ஓமனை கம்பேர் பண்ணுறது காட்டிலும் லீஜியனை கம்பேர் பண்ணுறது காட்டிலும் இதோட கேமிங் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேஜர் கான்சன்ட்ரேஷன் WASD-ல பண்ணியிருக்காங்களே தவிர இவங்க வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ இதையுமே வந்து நமக்கு ஒரு ரெகுலர் கீ மாதிரி இந்த அப் அண்ட் டவுன் ஏரோ கீ வந்து சைடு ஏரோ கீ மாதிரி கொஞ்சம் பெருசாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். ஸோ ஜென்ரலாக கேம் ஆடுறவங்களுக்கு தெரியும் இந்த கீஸோட இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு நம்ம வேறு கீ வச்சுக்கணும் இல்லை வேறு கீபோர்டு வச்சுக்கணும். ஸோ இந்த கீபோர்ட் லேஅவுட்டில் மட்டும் இவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, பேட்டரி உங்களுக்கு சார்ஜிங் பார்த்தீங்கன்னா
ப்ராமிஸ் பண்ணுற சார்ஜ் வந்து 2 hours கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பட் ரெகுலராக எனி கேமிங் லேப்டாப் நம்ம இன்றைக்கி கரண்ட்டாக யூசேஜுக்கு நீங்கள் 1 hour வச்சுக்கோங்க. கேமிங் லேப்டாப்பில் பேட்ரி இருக்கிறது இட்ஸ் லைக் பேக்கப் மட்டும்தானே தவிர இட்ஸ் நாட் லைக் இன்வெர்டர் மாதிரி கிடையாது. உங்களுக்கு 5 hours, 6 hours வரும், இல்லை மற்ற பிஸ்னஸ் ஏரியாஸ் மாதிரி நிறையா நேரம் பேக்கப் வராது. இதில் இருக்கிறது கரண்ட் போச்சுன்னா லேப்டாப் ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு மினிமம் பேக்கப்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எனி டைம் நீங்கள் வந்து கேமிங் லேப்டாப்பில் ஒரு கேம் ஆடுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, கிராஃபிக்ஸ் கார்டை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அடாப்டர் போட்டு கிராஃபிக்ஸ் கார்டு ட்ரிகர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ரெண்டரிங் பண்ணும்போதும் கேம் ஆடும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ இதோட ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும்போது வந்து உங்களுக்கு கேம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் லேக் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது. லேப்டாப் ப்ரொடியூஸ் பண்ணுற நாய்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல, ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம எதனா கேம் ஆடி பார்த்தா தான் இந்த லேப்டாப் இவ்வளோ நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும். இதோட இந்த வீடியோ கடை எண்டுக்கு நாம் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் ப்ரொமோஷன் ஆஃபர் போயிட்டுருக்கு. அந்த ப்ரொமோஷன் ஆஃபர் என்னென்னா, நீங்கள் எங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் நம்பரை மட்டும் நீங்கள் கமெண்ட்டாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுறீங்கன்னா, எவ்ரி 3000 சப்ஸ்கிரைபரில் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் 20,000 கொடுத்த லேப்டாப் கண்டினியூஸாக ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி 1st 3000 முடிஞ்சிருச்சு. அதுக்கான வீடியோவும் எங்களோட சேனலில் இருக்குது, நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பண்ண வேண்டியது, நீங்கள் 20,000 rupees லேப்டாப் வின் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு சிம்பிளாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. கீழே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நம்பரை கமெண்ட்டில் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ ரேண்டமாக சூஸ் ஆகிறல 3000 ஒருத்தர் நீங்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 20,000 ஒருத்தர் லேப்டாப் அப்சல்யூட்லி ஃப்ரீயாகவே கிடைக்கும். 20,000 ஒருத்தவள லேப்டாப்னு எங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும் அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா, அதுக்கு பதில் என்னென்னா, நீங்கள் எங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள், எனி லேப்டாப் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எந்த லேப்டாப் நீங்கள் வின்னராக இருக்கிற பட்சத்தில் எந்த லேப்டாப் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த லேப்டாப்லேருந்து டைரெக்டாக 20,000 நாங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற பேமெண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற மற்ற ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்க்கில் நான் என்னோடய கேட்டலாக் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேட்டலாக் பாருங்கள், மற்ற ப்ராடக்ட் எங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சராக தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் இன்ஃபினிட் சொல்யூஷன் வெல் அஹெட். நான் உங்கள் விக்னேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.